உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மாண்பு உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய குளச்சல் தொகுதிக்குட்பட்ட குளச்சல் நகராட்சியிலே நகராட்சி பேருந்து நிலையம் மாண்புமிகு அமைச்சரால் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி பெரிய பகுதி, நவீனமாக கட்ட வேண்டும். 5 லட்சம் ரூபாய் போதாது. ஆகவே மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் வேண்டுவது 5 கோடி, நீங்கள் போடப்பட்ட 5 கோடிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது போதாது. ஆகவே மீண்டும் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து நவீனமாக அதை விரிவுபடுத்தி கட்ட தாங்கள் முன்வருகிறீர்கள் என்பதை தாங்கள் வேளாறு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள், அவர் மதுராந்தகத்தை பற்றி கேட்டார். ஆனால் அவருடைய திருமங்கலம் தொகுதியில் ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டுவதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. பல்வேறு பகுதியிலிருந்து கோரிக்கை வந்தது. திருமங்கலம் அதிகமாக வளர்ந்திருக்கிற காரணத்தால் அதை பெரிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நிதி ஒதுக்கி ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கூடுதலாக ஒதுக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தால் மொத்தமுள்ள பேருந்து நிலையங்கள் என்பது 184, மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளிலே, பேரூராட்சிகளில் 203 பேருந்து நிலையங்கள் இருக்கிறது. ஆக 387 பேருந்து நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அதிலே கடந்த ஆண்டு அதற்கு முன்பு 20 மாத காலத்தில் 117 பேருந்து நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டவும் புதிதாக கட்டப்பட்டு புதிதாக கட்டக்கு வள்ளியூருக்கும் தந்திருக்கிய 15 கோடி ரூபா. நம்ம சபாநாயகரே சாட்சி, வணக்கம். ஆனால் பிரின்ஸ் அவர்கள் சொல்வதை ஆய்ந்து அறிக்கை, முதல்ல டிபிஆர் போடுகிறார்கள். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிற போது எவ்வளோ பேருந்துகள் வருகிறது, மக்கள் தொகை எவ்வளோ வருகிறது, அதற்கு இடம் எவ்வளோ இருக்கிறது என்பதை அறிந்து தான் செய்கிறோம். இன்னும் பிரின்ஸ் அவர்கள் சொல்வதையும் ஒரு கருத்தில் கொள்ளலாம். அப்படி இருக்குமானால் வருங்காலத்தில் அதை பற்றி பரிசீலிக்கலாம். மாண்புமிகு